அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் வெளியீடாக ஹெச் வினோத் இயக்கத்தில் மூன்றாவது முறையாக அஜித்குமார் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் துணிவு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தபோது வங்கி கொள்ளையில் வந்து பேக்ரவுண்டை வச்சு எடுத்திருக்காங்க. அஜித்குமார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, எதிர்மறை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்போ வில்லன் மாதிரி, மங்காத்தா மாதிரி, வாலி மாதிரி இந்த படம் இருக்கும், அது மாதிரியான கதாபாத்திரத்தை வச்சு இந்த படம் இருக்கும்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வங்கி கொள்ளை தான். ஆனால் அந்த வங்கி கொள்ளையில் இன்றைக்கு சமூகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்குற, பாதிக்கப்படுகிற இல்லை சந்தித்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கார் இயக்குனர் ஹெச் வினோத். அதற்காகவே, அந்த துணிச்சலுக்காகவே அவருக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட். படத்துடைய கதை சுருக்கமாக அப்படின்னா, ஒரு வங்கி கொள்ளை நடக்குது. அந்த வங்கியில் கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்து வங்கிக்குள்ளே போகுது. அதே வங்கி கொள்ளையடிக்க அஜித்குமாரும் ஒரு கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர். அவரும் வந்து அவருடைய தொழிலும் வந்து திருடுவது தான். அவரும் வந்து கொள்ளையடிப்பதற்காக போகிறாரு. ஆனால் கொள்ளையடிக்க போன இடத்துல ஏற்கனவே கொள்ளையடிக்க வந்த கும்பலை அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, அங்கே கொள்ளடிக்க வந்த பணம் வந்து 1500 கோடின்னு சொல்கிறாங்க, இல்லை 25,000 கோடி உள்ளே இருக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த 25,000 கோடியும் மீட்டு அவர் வந்து என்ன பண்ணார், மீட்டாரா மீட்கலையா, அது மீட்க முடிஞ்சுதா, என்னென்ன சவால்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத மிக 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 வந்து சுவாரஸ்யமாக, ஜனரஞ்சகமாக, எல்லாவற்றையும் தாண்டி எளிய மக்களுக்கும் இந்த வங்கிகள் எப்படியெல்லாம் நம்மளை சுரண்டுது. வங்கி கொள்ளைக்காக அஜித்குமார் போறாரு, ஆனால் வங்கி கொள்ளைக்கு அவர் போகலை, வங்கி தான் ஒட்டுமொத்த மக்களையும் கொள்ளையடிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக ஹெச் வினோத் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால், கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற பேரில் மக்களை இந்த வங்கிகள், தனியார் வங்கிகள் சுரண்டுகிறது. ஒரு இடத்துல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு போடுறோம், இல்லை வந்து இன்சூரன்ஸ் போடுறோம், திடீர்னு பார்த்தா அந்த பேங்க் வந்து திவாலாயிடுச்சு அறிவிப்பாங்க. சமீபத்தில் நிறைய பேங்க் இந்தியாவில் திவாலாச்சு. திவாலாச்சு அறிவிச்சுட்டு கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடிகளை மொத்தமாக சுருட்டி கொண்டு போனாங்க. ஆனால் அந்த பேங்க் திவால் ஆகலை, திவாலான மாதிரி காட்டப்பட்டு அந்த மக்களுடைய பணங்கள் சுரண்டப்பட்டுச்சு. அப்படி சுரண்டப்பட்ட பணத்தை தான் அஜித்குமார் இந்த படத்தில் கொள்ளையடிப்பதற்காக போராடு அப்படிங்கிற மாதிரியான திரைக்கதையை உருவாக்கி, எப்படியெல்லாம் கிரெடிட் கார்டு மூலமாக நம்மளை சொல்கிறாங்க, கடனே வாங்காத ஒரு ஆளை கடன் வாங்க வச்சு அவனை வந்து கடனாளி ஆக்கி, அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பணத்தை, அவனுடைய உழைப்பை எப்படியெல்லாம் இந்த வங்கிகள் சுரண்டுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படத்தை பார்த்தபோது நிறைய தகவல்கள், நிறைய விழிப்புணர்வுகள் இந்த படத்தில் நமக்கு கிடைச்சிது. மனுஷன் துணிவுன்னு பேர் வச்சதுக்கு துணிஞ்சு சம்பவம் பண்ணியிருக்காப்ல. பிரதமரில் தொடங்கி முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், கமிஷனர், ஐஜி யாரையும் விட்டு வைக்கல, மீடியாவை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருக்காரு இந்த படத்தில் ஹெச் வினோத். சமீபத்தில் என்னால் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, தமிழ்நாடா தமிழகமா அப்படின்னு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆளுநர் ரவி வந்து சட்டசபை போட்டு எழுந்து போனது, தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த உரையை படிக்காம போனதெல்லாம் பெரிய சர்ச்சையானது. இதை ஒரு வசனத்தில் படத்தில் கடந்தாரு ரவீந்தர், இது தமிழ்நாடு உன் வேலையை இங்கே காட்டாதுன்றார். அதே மாதிரி பிரதமரை பற்றி பேசும்போது பிரதமர் சொல்கிறார், எப்பா 20% கமிஷன் அடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படா இவ்வளவு கோடி அடிச்சிங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இதுக்கு தான் எங்கள் அப்பா அன்னைக்கு படிக்க சொன்னார், படிச்சிருந்தா நானும் வந்து உங்களை மாதிரி கொள்ளையடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரதமரே சொல்கிற மாதிரியான வசனம். பிரதமர் படிக்காதவர், எனக்கு சர்டிஃபிகேட்டை கேட்டால் தான் பிரதமருடைய சர்டிஃபிகேட்டை கிடைக்கலன்றாங்களே, இதில் தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே அதையும் வச்சு செஞ்சிருக்கார். போகிற போக்கில் யாரையும் விட்டு வைக்கல ஹெச் வினோத். அதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எப்படி கடத்த முடியும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பேருமே திருட்டு பயணங்கதா அப்படிங்கிறக்கான ஒரு 10 நிமிட காட்சி ஒரு படத்தில் எப்படியெல்லாம் பேரம் பேசப்படுதுன்னு. அதாவது ஒருத்தன் சொல்லுவான், 2 கோடி ரூபா தர்றேன், மீடியாக்காரங்களை உள்ள அனுப்பிச்சு அவங்கள போய் கவர் பண்ண சொல்லுங்கள். அதான் அஜித்குமார் உள்ளே இருக்கார், இப்போ பேங்கில் இருப்பார். ஒரு காட்சியில் வந்து மீடியாவை உள்ளே அனுப்ப சொல்லுவாங்க அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக. அப்போது 2 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லி பேங்க் ஓனர் சொல்லுவார். உடனே அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா, மீடியாக்காரன் போயிட்டு, ஒரு மீடியா நபர் இருப்பார், நிருபர், அவர்கிட்ட போயிட்டு 1 கோடி ரூபா ஆளுக்கு 50 ரூபா பிரிச்சுக்குவோம் அப்படிம்பாரு. உடனே மீடியா நபர், அந்த நிருபர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி, டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி, 10 லட்ச ரூபா பேசுகிறேன் மேடம், 10 லட்ச ரூபா கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த ஃபுல் கவரேஜும் எடுத்து நம்ம சேனலில் போட்டுருப்பாங்க. 2 கோடி ரூபா 1 கோடியாக மாறி, 1 கோடி 10 லட்சமாக மாறி அப்படி தான் போய் நிற்கும். அப்படி இப்படி தான் வந்து மக்கள் நலத்திட்டங்களும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமாக போகிற போக்கில் வந்து அடிச்சுட்டு போயிருக்காப்ல. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அஜித்குமார் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டதே மிகப்பெரிய துணிவு தான். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனை. பிரதமர் பேசுகிறாங்க, முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், காவல்துறை, மீடியா எல்லாரையும் சகட்டு மினுக்கி, யாரெல்லாம் சமூகத்தில் குற்றவாளிகளோ, யாரெல்லாம் அநீதி இழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த அமைப்புக்குள்ளே இருந்து, அது குறிப்பாக தனியார் வங்கிகள், தனியார் முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க. அதில் அஜித்குமார் நடித்ததுக்கு அஜித்குமாருக்கு ராயல் சல்யூட். எனக்கு, நான் ஒரு பெரிய அஜித் ஃபேன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி வாலி, வில்லன், மங்காத்தா, வரலாறு படங்களில் வந்து இறங்கி லோக்கலாக அஜித் நடிச்சிருப்பாரோ, சமீபத்தில் வந்து விஸ்வாசம், வீரத்தில் வந்து இறங்கி நடிச்சிருப்பார், அந்த மாதிரியான ஒரு அஜித்குமாரை திரையரங்கில் பார்க்கலாம். அவர் உடல் எடை கூடிச்சக்கூடிய
ரொம்ப துரு துரு துருன்னு படத்தினுடைய அவருடைய கதாபாத்திரத்துடைய பெயரே வந்து பெரிய சஸ்பென்ஸ். அதுவே வந்து திரையரங்கில் வந்து அந்த பெயரை கேட்கும்போது கொண்டாடி தீக்கிறாங்க ரசிகர்கள் வந்து. இறங்கி மனுஷன் நடிச்சிருக்காப்ல, சண்டை காட்சியாக இருக்கட்டும், சாதாரணமாக வந்து ஒரு சின்ன ஒரு டயலாக் டெலிவரி கூட வந்து மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு, இவ்வளவு துணிச்சலான காட்சிகளில் வந்து அஜித்குமார் நடித்ததுக்கு உண்மையிலே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின் அப்படின்னாலே வந்து நாலு பாட்டுக்கு, கொஞ்சம் அழுகாட்சி காட்சிக்கு, கொஞ்சம் காதல் காட்சி, கொஞ்சம் முத்த காட்சி, இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுறாங்க சமீப காலங்களில். அப்படி ஹீரோயினுடைய கவர்ச்சியை மட்டும் நம்பியிருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினுக்கு தனக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்தை கொடுப்பதற்கு அஜித்குமார் முன் வந்திருக்காரு. இயக்குனர் வினோத் அவர்களும் மிகச்சிறந்த கதாபாத்திரத்தை வந்து மஞ்சு வாரியர் கொடுத்துருக்காங்க. மஞ்சு வாரியர் வந்து அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக ஏற்று கிட்டத்தட்ட ஒரு அஜித்குமார் அவர்களுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம், ஒரு ஹீரோ ஹீரோயினா ரெண்டு இணையான கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே மஞ்சு வாரியருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. அதேபோல் சமுத்திரகனி அவருடைய கமிஷனர் ரோலை வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப ரசித்தது வந்து பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரம் மைப்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை, அவர் தான் நிருபராக வராரு. அவருடைய எல்லாமே எல்லாரையும் நக்கல் அடிக்கிறது, எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது, போகிற போக்கில் அவரை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் சீண்ட முடியுமோ, யாரெல்லாம் நக்கல் அடிக்க முடியுமோ, அதை வேலையை வந்து வினோத்தோர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சதுரங்க வேட்டை போல, தீரன் அதிகாரம் ஒன்று போல இந்த படமும் இயக்குனர் வினோத்தோருடைய முழுமையான படமாக இருக்கும்னு சொல்லி வினோத்தோர்களே பேட்டி கொடுத்தாங்க. ஒரு திரைப்படங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா தான், சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் மீடியா தான். ஆனால் அதில் ஏதாவது ஒரு தகவல், ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இந்த படத்தை பார்த்து நான் திருந்தினேன், இந்த படத்தின் முன்பாக இதை கற்றுக்கிட்டேன், இந்த படத்தின் மூலம் புதிய தகவல் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறதா உண்மையிலே நல்ல திரைப்படமாக இருக்க முடியும். அப்படி இந்த திரைப்படம் என்பது இந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு ஒரு நல்ல செய்தியை, ஒரு புதிய செய்தியை, இந்த வங்கிகள் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறது, கிரெடிட் கார்டு மூலியமாக, இன்சூரன்ஸ் மூலியமாக, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறது, இனிமேல் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடணும் இல்லை இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா நல்ல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இல்லை அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களை மட்டும்தான் போடணும், தனியார் நிறுவனங்களை நம்பி நாம் போடும்போது என்னைக்கு வேணாலும் அவன் கடையை முடித்து போயிடுவான் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி. இதை மிக துணிச்சலாக, மிக நேர்மையாக பதிவு செய்த இயக்குனர்களுக்கும், இதில் துணிச்சலாக நடித்த அஜித்குமார் அவர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் சமூக பற்று கொண்ட, சமூக விழிப்புணர்வு கொண்ட, அஜித் ரசிகரும் அது கொண்டாடி தீர்ப்பாங்க, அது ஒரு விஷயம். அஜித் ரசிகர் இல்லாத எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஒரு மிகச்சிறந்த செய்தியை வந்து நமக்கு சொல்லியிருக்கு. 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காக ஏதோ 4 பாட்டு, 4 ஃபைட்டு, ஒரு 4-5 காதல் காட்சிகள் ஏதோ ஒன்று நடிச்சு விடுவோம் அப்படிங்கிற இல்லாமல், ஏதாவது ஒரு நல்ல தகவலை, நல்ல செய்தியை, சமூக விழிப்புணர்வை மக்களுக்கு கடத்தணும். நான் மட்டும் சம்பாதிக்காது, மக்கள் ஏமாறக்கூடாது, மக்கள் என்னை என்ஜாய் பண்ணுறான், என்னை கொண்டாடுறான், விசில் அடிக்கிறான், கைத்தட்டுறான், பாலாபிஷம் பண்ணுறான், எல்லாம் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லதை கடத்தணும், தன் நம்பியிருக்கிற இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கடத்தணும்னு நினைக்கிற அஜித்குமார் அவர்களுக்கு உண்மையிலே நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவருடைய ரசிகர்கள் உண்மையிலே அவரை நீங்கள் உண்மையிலே பின்பற்றுவதாக இருந்தால், இந்த கட்டவுட்டுக்கு பாலாபிஷம் ஊற்றுறது, இந்த போய் ஆட்டை அறுத்து கொண்டு போய் வந்து கட்டவுட்டுக்கு ஊற்றுறது, அதே போல் வந்து ஒருத்தர் தம்பி ஒருத்தர் வந்து இது என்னது பா காவடி தூக்குறார், இப்போ என்ன என்ன காவடி, அது ஒரு அண்ணன் காவடியா, அந்த காவடியை தூக்கிக்கிட்டு அப்படியே சப்பரத்தில் போகிறாரு, முதுகில் கிழிச்சிக்கிட்டு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அநாகரிகமாக இருக்குது. ஒரு தமிழ் இனம் வந்து ஒரு மேன்மையான இனம், ஒரு தொன்மையான இனம், ஒரு முருகனுக்கு வழிபடுறோம், ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துனா வேறு, ஆனால் ஒரு நடிகருடைய கட்டவுட்டுக்கு நீங்கள் வந்து பாலாபிஷம் ஊற்றுது, பால் வீணாகுது, அதை வந்து ஏழை குழந்தைகள் கொடுக்கலாம், தயிராக்கி மோராக்கி நீர்மோர் பந்தல் கொடுக்கலாம், ஆட்டு ரத்தத்தை பீச்சுறதெல்லாம் வந்து அநாகரிகம். இதை அஜித்குமார் அவர்களே விரும்ப மாட்டார், அவர் வந்து அரசியலும் வேணாம்னு சொல்கிறாரு, ரசிகர் மன்றமும் வேணாம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு, ஒரு சமூக விழிப்புணர்வு கொண்ட ஒரு நடிகருக்கு, நல்ல கருத்தை மக்களுக்கு பரப்பணும்னு நினைக்கிற நடிகருக்கு நீங்கள் இது மாதிரி செய்யக்கூடாது. இன்றைக்கி ரோகிணி தியேட்டரில் ஒரு தம்பி அஜித் ரசிகர் லாரி மேலே ஏறி ஆடி விழுந்து இறந்து போயிட்டார், பாருங்க அந்த உயிர் போயிடுச்சு, இந்த உயிரை திருப்பி தர முடியுமா? அப்போ இளைஞர்கள் அஜித்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எவ்வளோ நேர்மையாக இருக்கார், அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாரு, மனைவியை பார்த்துக்கிறாரு, தன் குடும்பம் முக்கியன்னு நினைக்கிறாரு, குடும்பத்தை தாண்டி தன்னுடைய கடமை என்பது வாக்கு செலுத்துவது தான் அரசியலுடைய கடமை அப்படின்னு நினச்சி நடிப்பதை தொழிலாக மட்டும் வச்சுருக்காரு. இங்கே என் தியேட்டருக்கு வாங்க, என்னை விசிலடிச்சு கொண்டாடுங்க, கைத்தட்டுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது, மற்ற நடிகர்களை போட சொல்ல முடியாது. அந்த நேர்மையை அஜித் ரசிகர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த படத்தை தாண்டி சொல்கிற செய்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.